ஒரு கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள், ஒரு பண்பாட்டை பின்பற்றக்கூடியவர்கள், ஒரு கடவுளை வழிபடக்கூடியவர்கள் ஒற்றுமை நமக்குள்ள இருக்கணும். எந்த ஜாதியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் 11 கிராமத்தில் அந்த மாதிரி ஒரு கமிட்டி வச்சோம். அதை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு தலைவர் போட்டாங்க. 11 கிராமத்திலையும் போய் கூட்டம் நடத்துறது அதுக்காக. எதுக்காக இந்த கமிட்டின்னு கேட்டா, இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்ட நேரத்தில் ஒட்டுமொத்தமா அத்தனை கிராமமும் நமக்கு ஆதரவா நிக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவதா அந்த கமிட்டியுடைய நோக்கம் என்னன்னா, நம்ம பார்த்தி பேசின மாதிரி இங்க செங்கோட்டையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 80% 75% கடை வந்து இஸ்லாமியர்களுடைய கடை. அப்படிதானே? அப்படிதான். நீங்க மட்டும் இந்த பார்ட்டி பேசின மாதிரி ஒரு கமிட்டியை எல்லா கிராமத்திலையும் நியமிச்சு எல்லா கிராமத்திலையும் மாசம் மாசம் கூட்டம் போட்டு இதை செயல்படுத்தினா போறோம், தானா நமக்கு அடிமையாயிரும். அடிக்கிறது விட்டது எல்லாம் அவனால தான் முடியும், நம்மளால முடியாதுன்னு இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. எல்லாம் கத்து கொடுத்ததும் நம்ம தான் அழுவே. என்ன கத்து கொடுத்தவன்டே வித்தையை காட்டுறோம், அது பாத்துக்கலாம். முடியாத கட்டத்துல நம்மளால பொறுக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது ஒட்டுமொத்தமா பாத்துக்கலாம். அந்த நேரம் வரும்போது குஜராத்தில் எப்படி நடந்துச்சு, மற்ற மாநிலங்களில் எப்படி நடந்திருக்கு, அதை உதாரணமா எடுத்துட்டு பாத்துக்கலாம். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும், கட்டுப்பாடு நம்மகிட்ட இருக்கணும். நம்மளால பிரச்சனை வரக்கூடாது, நம்மளால காவல்துறைக்கும் தொந்தரவு வரக்கூடாது. காவல்துறை என்னதான் நமக்கு தொந்தரவு கொடுக்கட்டும், நெருக்கடி தான் கொடுக்கட்டும், இது நம்ம நாடு, அவங்க நாடு கிடையாது, நம்ம நாடு. நம்ம தான் அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், காவல்துறைக்கு நம்ம தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். முடியலன்னு ஒரு கட்டம் வந்துச்சுன்னு சொன்னா அப்புறம் பாத்துக்கலாம். அது வீரத்துக்கு விலை போன மண். இந்த மண்ணெல்லாம் என்ன, இந்த மண்ணெல்லாம் இந்த பகுதிகள்லாம் ஒட்டுமொத்தமா வீரத்துக்கு விலை போன இடங்கள். அதனால நமக்கு எவனும் வீரத்தை கத்துக் கொடுக்க வேண்டியல்ல, அருவா பிடிக்கிறதுக்கு எவனும் கத்துக் கொடுக்க வேண்டியல்ல, எல்லாமே கத்துக் கொடுத்தது இங்க இருக்கக்கூடிய நம்ம தான். இன்னைக்கு அவன் பிடிக்கிறான் அவ்வளவுதான். இருந்தாலும் அதை பத்தி பிறகு பாத்துக்கலாம். இப்ப நம்ம பையனும் படிக்கணும், நல்லா படிச்சு மேல வரணும், முன்னேறணும். எவ்வளவு காலத்துக்கு அருவாளத்துக்கு சண்டை போட்டுக்க முடியும்? அதனால படிச்சு நல்லா வரணும். நம்ம பையன் மேல வழக்கு இல்லாம கவர்ந்து பண்றதுக்கு பாக்கணும். அதனால தயவு செஞ்சு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, ஏத்துக்கிறதோ ஏத்துக்காதோ அதெல்லாம் நீங்க முடிவு பண்ணுங்க, இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் முடிவு பண்ணுங்க. யாராவது ஒரு 10 பேர் போவோம், மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட எஸ்பிகிட்டையும் பேசுவோம், நானும் இருக்கிறேன் போய் பேசுவோம். இன்னும் சில பேரையும் பேச சொல்லிருக்கோம், கலெக்டர் கிட்ட எல்லாம் யாரு என்னன்னு மைக்கில ஓபனா சொல்ல முடியாது. கலெக்டர் சொன்னதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன்.